ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைய செய்திகள்: அம்பேத்கர் வழியை திமுக பின்பற்றும் ஸ்டாலின், ஈவேரா சாலை பெயர் மாற்றம், கருப்பு பெயிண்ட் அடித்து எதிர்ப்பு, சிறுமிக்கு பாதிரியார் பாலியல் தொல்லை, குரான் மீது வழக்கு தொடர்ந்தவருக்கு 50,000 அபராதம், ஃபாஸ்டாக் கட்டாயமாக்கப்பட்டதால் 30,000 கோடி அதிக வருவாய். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு நம்பி நாராயணன். வணக்கம் திரு நம்பி நாராயணன். வணக்கம் நவநீதன், சொல்லுங்க. அண்ணா வழி, ஈவேரா வழி, இப்போ அம்பேத்கர் வழி, அப்படி செயல்பட போறோம் என்று திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். சார், உங்கள் கேள்விக்கு நான் வந்துடுறேன். அண்ணா வழி, ஈவாரா வழி, இப்போ வந்து அம்பேத்கர் வழி. அம்பேத்கர் வழி எந்த வழியிலையும் இவங்க போனதில்லை. எந்த வழியிலையும் திராவிட முன்னேற்ற கழகம் போனதில்லை. இதில் ஈவேரா வழியும் அம்பேத்கர் வழியும் ஒன்றா போகாது. ஏன்னா ஒருத்தர் நாத்திகம் பேசினார், ஒருத்தர் நாத்திகம் பேசலை. ஒருத்தர் இந்து மதத்தை ரிஃபார்ம் பண்ணணும்னு நினச்சார், ஒருத்தர் இந்து மதத்தை எதிராக பார்த்தார். ஒருத்தர் இஸ்லாமியத்தை ஆதரித்தார், ஒருத்தர் இஸ்லாமியர்களுடைய தவறுகளை சொல்லி அவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியில் போகணும், அங்கே உள்ள இந்துக்கள் இங்கே வரணும்னு பேசினார். ஆகையினால அண்ணாவளி என்பது அதை நான் அப்புறம் பார்க்குறேன். ஈவேரா அம்பேத்கர் என்பதே மாறுபட்ட ரெண்டு ஐக்கான். நான் ஈவேராவையும் ஃபாலோ பண்ணுறேன், அம்பேத்கரையும் ஃபாலோ பண்ணுறேன்னு ஒருத்தர் சொன்னால் அதை விட ஃப்ராடு, அதை விட எதுவும் கிடையாது. சரி, அம்பேத்கர் என்ன சொன்னார்? தாட்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் புஸ்தகத்தில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் பற்றி பேசியிருக்கிறார். அங்கே உள்ள ஹிந்துக்களெல்லாம் வந்துடணும், இங்கே உள்ள முஸ்லீம்களெல்லாம் அங்கே போயிடணும்னு. இப்போ நம்ம சிஐயை கொண்டு வந்திருக்கோம். சிஐயை அது கூட கொண்டுறல, சிஐஏ அங்கே பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ் இங்கே வந்து உரிமை வாங்கணும்னு சொல்லியிருக்கோம். ஏன் அதுக்குறங்க? அப்போது என்ன சொல்கிறாரு? இந்த வெற்றிக்கு பிறகு சப்போஸ் வெற்றி அடைந்து விட்டால், இல்லை இனிமே நாங்கள் சிஐஏ ஏற்றுக்கிறோன்னு சொல்ல வர்றாரா? 370 சட்டப்பேரவையில், அதாவது நாடாளுமன்றத்தில் நிறைவேறும் போது அங்கே அம்பேத்கரே கிடையாது. அவர் அதாவது நேரு கிடையாது. அதை எப்படி நேரு வந்து உள்ளே திணித்தார் என்பது ஒரு பெரிய கதை. ஆனால் கடைசி வரைக்கும் அம்பேத்கர் அதை விரும்பலை. இப்போது நம்ம 370 எடுக்கப்பட்டாகிவிட்டது. ஸ்டாலின் என்ன சொல்ல போகிறார்? சரி, ரிசர்வேஷன். அம்பேத்கர் எந்த காலத்துலேயும் 10 ஆண்டுகளுக்கு மேலே ரிசர்வேஷன் இருக்குன்னு சொல்லவே இல்லை. அது ஒரு பீரியாடிசிட்டி. அந்த மக்கள் வந்து என்னென்னா எம்பவர் ஆகணும்னு விரும்பினார். வாழ்நாள் முழுக்க அவங்க ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருந்து கொண்டே ஒரு தயவு தாட்சணியத்தோடு இருக்கணும்னு நினைக்கவே இல்லை. அதாவது சலுகை என்பதை உரிமையாக மாற்ற அவர் விரும்பவே இல்லை. அந்த பீப்புள் எம்பவர் பண்ணணும்னு நினச்சார். இப்போ இந்த தேவேந்திரன் நம்ம எம்பவர் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணாங்க இவங்க? எம்பவரிங் தானேங்க, எம்பவரிங் த தலித்ஸ். எம்பவர் பண்ணதுக்கு இவர் என்ன பண்ணார்? ஸ்டாலின் ஒன்றும் பண்ணலையே, எதிர்ப்பு தானே தெரிவிச்சிருக்கிறாரு. மாறாக அவர் வந்து கீழே உட்கார வைப்பாங்க அவங்க. மாறாக நாங்கள் என்ன 3ஆம் தர குடிமக்களான்னு கேட்பார். ஆர்எஸ் பாரதி தலித்துக்கு ஜட்ஜ்மெண்ட் நாங்கள் போட்ட பிச்சைன்னு கேட்பார். விட்டா அம்பேத்கருக்கே காங்கிரஸ் போட்ட பிச்சை கான்ஸ்டியூஷனல் இது பண்ணது கொடுத்தாருன்னு சொன்னாலும் நாளைக்கு சொல்லிடலாம் இவங்க. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது ஒரு திருடர்கள் முன்னேற்ற கழகம் தான். அவங்க வந்து இன்றைக்கி இப்படி பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க. நாங்கள் அண்ணாமலையில் அண்ணாமலையில் பற்றி நான் பேசுகிறதா இருந்தால் வேலைக்காரியை பற்றி தான் பேசணும், கம்பரசத்தை பற்றி தான் பேசணும், அதெல்லாம் இப்போ பேச வேண்டான்னு நினைக்கிறேன். அதனால் மோஸ்ட் டேஞ்சரஸ் இவங்க அண்ணாமலை, ஈவேரா வழி, இப்போ அம்பேத்கர் வழின்னு சொல்கிறதெல்லாம். ஆனால் நிச்சயமாக அம்பேத்கர் வழி என்பது இன்றைக்கு அம்பேத்கரனுடைய பிறந்த தினம். காலையில் தான் நான் வந்து கமலாலயத்தில் மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக நினைவு கூற வேண்டிய ஒரு பெரிய தலைவர். அதனால் ஸ்டாலின் நினைவு கூறியிருக்கிறாருங்கிறது ஒரு லிப் சர்வீஸ். நம்ம ஸ்ரீ டிவி நேயர்கள் அதை இதயபூர்வமாக அம்பேத்கர் சொன்ன பல நல்ல விஷயங்களை அங்கங்கே கான்ட்ரடக்ஷன் எந்த தலைவர்கிட்டையும் இல்லாமல் இருக்க முடியாது எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல கான்ஸ்டியூஷன் இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது.
அதை எப்படி நாம் பாதுகாக்கிறதுங்கிறது யோசிக்க ஆரம்பித்தா நல்லதுங்கிறது என்னுடைய. நெடுஞ்சாலை பேர்பலகையில் கருப்பு மை பூசும் திமுகவினர் இப்போ சென்னையில் அந்த ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி ஈவேரா சாலை என்பது கிராண்ட் வெஸ்டர்ன் ட்ரங்க் ரோடு என்ற பெயர் மாற்றப்பட்டுள்ளது. ஒரு போராட்டம் பண்ணி அந்த பேர்பலகையில் கருப்பு மை பூசியிருக்காங்க. சார், இவங்க வேலையே இதுதான் சார். ராமர் கோயிலே பாபர் இடித்தான்னா ராமர் கோயில் திருப்பி வந்திருக்கு, அவ்வளோதான். இவங்க வந்து பாரத்ங்கிறத பேரை இந்தியாவில் வச்சாங்கன்னா நாளைக்கு பாரத் வரும். இப்போ அதெல்லாம் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சஞ்சய் பாரவனுடைய சமீபத்திய புத்தகம் நீங்கள் படித்தீங்கன்னா பாரத் வர்சஸ் இந்தியாவை எப்படி டீல் பண்ணியிருக்காருங்கிறது தெரியும். மோடி வந்து எப்படி வந்து பாரத்துங்கிறத எப்படி எம்பவர் பண்ணிட்டாரு, இந்த இங்கிலீஷ் அலைட்ஸை எப்படி பெர்சிக்யூட் பண்ணிட்டாருன்னு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இது அடிமை கூட்டம். அடிமை கூட்டம் என்ன பண்ணியிருக்கு, இப்போது சென்னையில் மூணு டைரக்ஷன். சென்னை வந்து ஒரு ஐலாண்டு, தீவு, அதாவது கடற்கரை தீவு கிடையாது. ஆமாம், கடற்கரை சிட்டி. அதனால் மூணு திசையில் சென்னையிலேருந்து போகிற கிராண்ட் ட்ரங்க் ரோடை நாம் பிரிச்சுருந்தோம். இங்கேருந்து திண்டுக்கல் போகிற ரோடை வந்து NH-45 வந்து சவுத்து GST ரோடுன்னு போயிரு, கிராண்ட் சவுத் ட்ரங்க் ரோடுன்னு போகிறோம். இங்கேருந்து இந்த பக்கம் போகிற ரோடு இன்னொன்று நார்த்து GNT போயிடும். இப்போ இந்த பக்கம் போக வெஸ்ட்டு கிராண்ட் வெஸ்ட் ட்ரங்க் ரோடுன்னு பேர். இப்போ இந்த கிராண்ட் வெஸ்ட் ட்ரங்க் ரோடுங்கிறது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரையில் ஜிஎஸ்டி ரோடுங்கிறது ஜிஎஸ்டி ரோடு தான், ஜிஎன்டி ரோடு ஜிஎன்டி ரோடு தான், ஜிடபிள்யூடி ரோடு ஜிடபிள்யூடி ரோடு தான். நீங்கள் உங்கள் கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே அந்த ஏரியாவுக்குள்ளே அந்த ஏரியா நீங்கள் உங்களுக்கு புரிவதற்காக அந்த ஈவேரா சாலை என்றோ இல்லை மணியம்மை சாலை என்றோ இல்லை கண்டிப்பாக ராணி அண்ணா சாலைன்னு வைக்க மாட்டாங்க, ஏன்னா அதில் இவங்களுக்கு எந்த பொலிட்டிக்கல் லாபமும் கிடையாது. அண்ணா சாலை கூட இருக்கலாமே தவிர எனக்கு தெரிஞ்ச எங்கேயுமே ராணி அண்ணா சாலை கிடையாது. இந்த மாதிரி ஒரு பேரை வைத்து கொண்டு இது இவங்க ரெஃபரன்ஸுக்காக அந்த ஏரியாவில் ஈவேரா பேர் வரணுமேனு வைத்து கொண்டாலே தவிர டிபார்ட்மெண்ட் ரெக்கார்ட்ஸில் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரெக்கார்ட்ஸில் அது வந்து கிராண்ட் வெஸ்ட் ரோடு தான், சரிதுங்களா? அதனால் அதன்படி அவங்க ரெக்கார்ட்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதில் கத்தத்துக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ எனக்கு தெரியும் இந்த NH-7 இருக்குது, அதுக்கு பேர் BCC ரோடுன்னு பேர், பெனாரஸ் கேப் கமரின் ரோடுன்னு பேர். அந்தந்த பகுதியில் அதை எப்படினாலும் அவங்க பிரிச்சுப்பாங்க. அதாவது KK ரோடுன்னு சொல்லுவாங்க, காசி கன்னியாகுமரி ரோடுன்னு வசதிக்காக சொல்லிப்பாங்க. ஆனால் அந்தந்த பகுதியில் சில கார்பரேஷன்ஸுக்குள்ளே போகும்போது சில முனிசிபாலிட்டிக்குள்ளே போகும்போது அந்த ஏரியா அவங்க பிரிச்சுப்பாங்களே தவிர டிபார்ட்மெண்ட் ஜார்கன்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து அது BCC ரோடு தான், அது KK ரோடு தான். அதே மாதிரி TTSQ ரோடுன்னு வரும், தூத்துக்குடி திருநெல்வேலி செங்கோட்டை கோயிலன் ரோடுன்னு ஒன்று வரும். நீங்கள் என்ன சொன்னாலும் அது TTSQ ரோடு தான். அது அதே ரோடு வந்து தூத்துக்குடிக்குள்ளே கிராஸ் பண்ணும்போது அதுக்கு வேறு பேர் இருக்கும், திருநெல்வேலியை கிராஸ் பண்ணும்போது வேறு பேர் இருக்கும். ஆனால் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தளவில் ஒரே பேர் தான், ஒரே பேர் தான். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இங்கே நம்ம சைதாப்பேட்டை கிண்டிலேருந்து அண்ணா சாலை, அதற்கு மேலே அது ஜிஎஸ்டி ரோடு தான், இன்னும் அது ஜிஎஸ்டி ரோடு தான். அதாவது மவுண்ட் ரோடுன்னு நீங்கள் சொல்கிறது ஜிஎஸ்டி ரோடு தான். ஏன்னா அது மவுண்ட் ரோடே நீங்கள் அண்ணா சாலைன்னு பார்த்தீங்கல்ல, அதாவது ஒரே ஜிஎஸ்டி ரோடு தான் மவுண்ட் ரோடாகி மவுண்ட் ரோடு வந்து அண்ணா சாலை ஆகி நாளைக்கு நான் அதை வந்து ஜிஎஸ்டி ரோடுன்னு சொன்னால் எனக்கு சண்டைக்கு வர முடியுமா? இது ஜிஎஸ்டி ரோடு. அதனால் ஒரு புரிதல் இல்லாத ஒரு சண்டை போட்டுருக்காங்க. ரெண்டாவது ஒரு விஷயத்தில் நான் சந்தோஷப்பட வேண்டியது, ஏன்னா ராமசாமி ஈவேராங்கிறது இந்த ஏரியாவை தாண்டி இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க போலுக்கு. ஓஹோ, நல்ல வேலை அப்படின்ட்டு. ஏன்னா மக்களுக்கு தெரியாது. என்னுடைய ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் கண்டிப்பாக ஸ்ரீ டிவி நேயர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் காரக்குடியில் ஒரு இடத்துக்கு போகணும், RSS ஆஃபீஸுக்கு போகணும். அவங்க என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாப்பில் இறங்குங்க, அங்கேருந்து கேட்டிங்கன்னா பெரியார் சிலைன்னு கேட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த சிலை பக்கம் வந்த உடனே வலது பக்கத்தில் ஒரு ரோடு, அங்கே நம்ம ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் காரைக்குடியில் போய் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாப்பில் இறங்கினேன். எனக்கு இந்த பெரியாருங்கிற வார்த்தையை சொல்கிறது பிடிக்காது. அதனால் அங்கேருந்து ஆட்டோ ஸ்டாண்டில் ஈவேரா சிலை எங்கே இருக்குது, ஈவேரா சிலை எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். ஒரு ஆட்டோ டிரைவருக்கும் ஈவேரா சிலை எங்கே இருக்குன்னு தெரியவே இல்லை.
நானும் திருப்பி இல்லைப்பா ராமசாமி நாயக்கர் சிலை இங்கே இருக்குன்னு திருப்பி கேட்டு பார்த்தேன். அவனுக்கு ஈவேராவும் தெரியலை ராமசாமி நாயக்கரும் தெரியலை. சரி வேற வழி இல்லாமல் இப்போ பெரியார் சிலை எங்கேப்பா இருக்கு? அதுதானா சார் இப்படி நடந்துப்போங்க சார் அப்படின்னா, அதாவது இந்த சமுதாயம் ஒரு தாடி வைத்து கொண்டு கோல் ஊனிக்கொண்டு ஒரு உங்களை பெரியார்னு சொன்னால் ஓஹோ ஒரு பெரியார் போலுக்குன்னு நம்புகிறதே தவிர அவருடைய வரலாறை தெரிந்து அவர் நம்பலை. அவர் ரிஷினா அவர் ஒரு தாடி இருக்கும் கையில் ஒரு கம்பு இருக்கும் அது ஒரு இந்த மாதிரி ஒரு இமேஜை வைத்திருக்கிறார்களே தவிர பெரியார் சாலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு இமேஜ் பில்டிங் ஆனே தவிர சமுதாயத்தில் யாருக்கும் தெரியாது. எனக்கு என்ன தெரியணும்னா அந்த ஜிஎன்டி ரோடு ஜிடபிள்யூடி ரோடு ஜிஎஸ்டி ரோடுன்னு சொன்னால் தான் சென்னையினுடைய டொப்போகிராஃபியை புரிந்து கொள்ள முடியும். அதில் ஒரு வசதி இருந்தது. நீங்கள் ஊர் பேர் அந்த ஊர் பழகிக்கு மேலே போய் போஸ்ட் ஓட்டுற மாதிரி ஒரு அசிங்கத்தை செய்தது தான் திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகமே தவிர இதை எடுக்காவிட்டால் அப்படின்னு வேறு ஸ்டாலின் பேசியிருக்கிறார். எடுக்காவிட்டால் அப்படின்னு நாங்களே உத்தரவை மாற்ற இது இது சொன்ன மாதிரி தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து செய்வோம் சிஏஏ ரத்து செய்வோம் ஒன்றும் எடுக்க மாட்டாங்க. இது நேஷனல் ஹைவே டிபார்ட்மெண்ட்டை அவங்களுடைய அவங்களுடைய நாமன் கிளாச்சர் என்ற ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் அந்த நாமன் கிளாச்சர் படி தான் அது இருக்கும். இவங்க குறைச்சிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் உண்மை. பிரபல கர்நாடக இசை மற்றும் திரைப்பட பின்னணி பாடகி மகளுக்கு கிறித்தவ மதபோதகர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். அதற்காக அவர் கைது செய்யப்பட்டார். ஹென்றி என்பது அந்த மதபோதகர் பெயர். இல்லை நவநீதன் சார், அதாவது இது வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்லாம் கிடையவே கிடையாது. தொடர்ந்து இப்போ ஸ்ரீ டிவி வந்து கிறிஸ்தவ மதபோதகர்களால் பாலியல் செய்யப்பட்ட சம்பவங்கள்னு தொகுத்ததுன்னா அது வந்து ஒரு 24 மணி நேரத்துக்கு ஒரு ஸ்டோரியே பில்டப் பண்ணலாம். அது ஆரம்பித்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் என்ன பண்ண, அதாவது போப்பு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இந்த பாலியல் தொழிலெலாம் இருந்திருக்கு இல்லை என்று சொல்ல முடியாது. இந்தியாவை சேர்ந்த சில பாஸ்டர்ஸ் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ கதைகள் நாம் மீண்டும் மீண்டும் சமீபத்தில் போயிட்டு இருந்த பிரான்சிஸ் முண்டக்கல், அதாவது இது மாதிரி நிறைய, அதாவது அந்த ஆள் எந்த அளவுக்கு பதவியில் தொங்கிட்டு கொண்டு இருந்தாருங்கிறத பார்த்தோம். கேரளா அரசாங்கம் எப்படி அவரை சப்போர்ட் பண்ணதுன்னு பார்த்தோம். சிவப்பு கம்பளை வரவேற்பு அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி எத்தனை பேர் எதிர்த்து எழுதியிருக்கிறாங்கிறதையும் பார்த்தோம். எத்தனை நன்ஸ் எத்தனை சிஸ்டர்ஸ் எதிர்த்து எழுதியிருக்காங்கிறதையும் பார்த்தோம். இது வந்து புதுசு கிடையாது. ஆனால் நமக்கு என்ன வருத்தம்னா, இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம், அந்த பாதிரி பேர் ஹென்றி என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த இடம் நடந்தது வந்து அய்யனாபுரம்னு சொல்லியிருக்காங்க. கீழ்ப்பாக்கம் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் லாஜ் பண்ணியிருக்காங்க. கமிஷன் ஆஃப் போலீஸ் சென்னை வந்து இதை இன்வெஸ்டிகேஷனுக்கு ஐஓ போட்டிருக்கிறார். ஓகே முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு சம்பவத்தை பற்றி எனக்கு பெருசு இல்லை. இது வந்து நீங்கள் நம்மளுடைய திரைத்துறை எப்படி இருக்குன்னா கிறிஸ்தவர்கள் என்றால் ரொம்ப யோக்கியன் என்பதாகவும் ஹிந்து சாமியார் என்றால் அவர் வந்து பாலியல் பண்ணுற மாதிரியும் ஹிந்து சாமியார் என்றால் திருடன் என்பதாகவும் பாஸ்டர் என்றால் அவர் தான் கருணையனுடைய ஒட்டுமொத்த ரூபம் என்பதாகவும் காமித்து கொண்டிருக்கிற திரைத்துறை இந்த மாதிரி பாதிரிகளை வைத்து படம் எடுக்குமா? விஜய் நடிப்பாரா? விஜய் சேதுபதி நடிப்பாரா? சிவகுமார் நடிப்பாரா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா இவங்களெல்லாம் ஹிந்து மதத்தில் பெரிய ரிஃபார்ம் பேசக்கூடிய எவாஞ்சலிஸ்டினுடைய ஏஜெண்டுகள் என்று நான் பார்க்குறேன். நடிக்க மாட்டாங்க. சரி வேண்டாம். நம்ம ஊடகங்கள், நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஊடகம் தீபாவளி வேணுமா வேண்டாமா, தீபாவளி தமிழர் பண்டிகையான நடத்தினாங்க சார், ஒரு விவாதம் நடத்தினாங்க. நான் அதனுடைய ஆங்கருக்கு ஃபோன் பண்ணேன், தயவு செய்து கிறிஸ்மஸ் தமிழ் பண்டிகையா இல்லையான்னு ஒரு விவாதம் நடத்துங்களா அப்படின்னு கேட்டேன். ரெண்டாவது சொன்னேன், கிறிஸ்மஸ் வந்து டிசம்பர் 25 கிடையாதியா, இயேசு பிறந்ததா, ஐ வில் கிவ் யூ த எவிடன்ஸ், நீங்கள் அதை பற்றி ஒரு விவாதம் நடத்துங்கன்னு. இதுவரைக்கும் நடத்தலை இருந்தாலும் அதே மாதிரி ரெண்டு மூணு டிவி அதே வேலையை பண்ணாங்க, அவங்கிட்டையும் கேட்டேன், நடத்தலையே. ஆனால் இந்த சிறுபான்மை மோகம் என்பது அவர்களுடைய தவறுகளை நாம் வந்து ஒழித்து வைத்து கொண்டு அவர்களை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஆபத்து. இது செய்தியாக மட்டும் வந்தது போதாது, நம்மளுடைய ஊடகங்கள்
நம்மளுடைய திரைப்பட துறையினர் இனிமே இதெல்லாம் பெருசாக வெளிக்கட்டணும்னு நான் நினைக்கிறேன். இது போதாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். இதில் நான் வித்தியாசமெல்லாம் பார்க்கல, ரொம்ப மோசமாக இருக்குது. ஆகினாலும் நான் உடனே இதில் கிறிஸ்தவத்தை சொல்கிறதுனால இஸ்லாத்தை விட்டுறேன்னு சொல்லிடவே சொல்லிடாதீங்க. அங்கே இதை விட மோசமான பாலியல் தொல்லை. அதனுடைய யார் தலைவர்கள் என்று சொன்னார்களோ அவரையே அடித்து கலப்புற அளவுக்கு வந்துட்டுருக்குங்கிறத நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் சும்மா இஸ்லாக்கு ஹிந்து மட்டும்தான் காவி உடுத்தினவந்தாங்க அப்படின்னு பேசுகிற இந்த திமுக திக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் முதல்ல ஒழிச்சாதான் இதை சரி பண்ண முடியுங்கிறது என்னுடைய. குரானில் உள்ள 26 வசனங்களை நீக்கக்கோரிய வசிம் ரிஸ்வி என்பவருக்கு உச்சநீதிமன்றம் ₹50,000 அபராதம் விதித்துள்ளது. சார், கல்கத்தா குரான் பெட்டிஷன்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. தயவுசெய்து கூகுளில் போய் இல்லை விக்கிபீடியாவில் போய் கல்கத்தா குரான் பெட்டிஷன்னு ஒன்று ஸ்ட்ரைக் பண்ணி பாருங்கள். குரான் ஏன் பேன் பண்ணணும்னு போடப்பட்ட ஒரு பெட்டிஷன், அது வேறு பல காரணங்களால் தள்ளுபடியாச்சு. குரானில் இன்றைக்கி நாம் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது இஸ்லாத்தையோ கிறிஸ்தவத்தையோ சொல்லும்போது இந்த ஜிஹாத்திங்கிற கான்செப்டு, இந்த குரூசேடுங்கிற கான்செப்டு, இதுதான் அந்த மதத்தை வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு காட்டுமிராண்டியாக காட்டி கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் போகணுங்கிறதான் நாம் சொல்லலாம். அப்போது குரானில் இந்த ஜிஹாத்தை வலியுறுத்தக்கூடிய வசனங்கள், மற்றவர் மீது மாற்று மதத்தின் மீது தாக்குதல், வன்முறை தாக்குதல், வன்முறை, அவர்களை என்ன செய்தாலும் அவர்களை மதம் மாற்றுவதற்கு அது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சாங்ஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு 50 வசனங்களை நீக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம சுப்ரீம் கோர்ட் இது ஏதோ பெரிய ரிலிஜியஸ் சாங்க்டிட்டியை கை வைக்கிற மாதிரி அவருக்கு இந்த மாதிரிலாம் கொண்டாடாதீங்க, ₹50,000 அபராதம் போட்டிருக்கு. நான் கேட்குறேன், ஹிந்து மதத்தில் எத்தனை மாற்றங்கள் கொண்டு வந்தோம். நாம் வந்து ராஜாராம் மோகன் ராய் எதுக்காக சொல்லிக்கொண்டு இருக்கிறோம், உடன்கட்டையே கிடையாதுங்க. தயவுசெய்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த உடன்கட்டை என்பது வெரி மினிஸ்க்யூலிக் கேசஸ், அதுவும் ஒரு குறிப்பிட்ட டொப்போகிராஃபிக் ஏரியாவில். அது இந்தியா முழுக்க இருந்த மாதிரி ஒரு பெரிய படத்தை பிரிட்டிஷ்காரன் காமிச்சு ஓஹோ ஓஹோ ஓஹோ. அதே மாதிரி பால்ய திருமணம், அதே திருமணம் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு, இந்து மதத்தில் மட்டும் இருந்தது இல்லைங்க, எல்லா மதங்கள்லையும் இருந்திருக்கு, எல்லா சிவிலைசேஷன்லையும் இருந்திருக்கு, ஏதோ அதை மாற்றின மாதிரி. ஆனால் ஹிந்து மதம் தன்னைத்தானே பல்வேறு காலகட்டங்களில் ரிஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கு, அதாவது பழக்க வழக்கத்தை. அதுக்காக வேதாச கை வைக்கல, உபநிஷத்தை கை வைக்கல, பகவத்கீதை அதெல்லாம் கிடையாது, அதே அது அதுவாகவே இருக்கிறது. ஆனால் பழக்க வழக்கத்தில் ரிஃபார்ம். இப்போது பைபிள் எத்தனை முதல்ல திருத்தப்பட்டிருக்கிறது? ஆ, இன்றைக்கி பழைய ஏற்பாடை கொடுத்தாலும் தூக்கி தூர போட்டுற மாட்டானா? போட்டுருவான். ஆ, ஆனால் பைபிள் பலமுறை திருத்தப்பட்டிருக்கிறது. ஏன் பைபிளே எப்போ வந்ததுங்கிறது வேறு, இயேசு பிறந்து 200-400 ஆண்டுகளுக்கு பிறந்த கிறிஸ்தவமே பிறந்ததுங்கிறதுக்குள்ளே நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. எனக்கு திருத்தப்பட்டு இருக்கிறது. அப்போது ஒரு சமுதாயம் மாறி வரும்போது சில விஷயத்தை நீங்கள் திருத்துங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், சபரிமலையில் பெண்கள் போகலாம்னு பண்ணும்போது இதே சுப்ரீம் கோர்ட் எடுத்து அதை நடத்தி ஆமாம் போகலாம்னு ஒரு தீர்ப்பையும் கொடுத்து அதை காட்டுமிராண்டித்தனமாக கேரளா கவர்மெண்ட்டை இது பண்ணதை நம்ம பார்த்தோமா இல்லையா? காங்கிரஸ் கவர்மெண்ட் காட்டுமிராண்டித்தனமாக அதுக்கு சப்போர்ட் பண்ணதை நாம் பார்த்தோமா இல்லையா? அப்போ இன்றைக்கி வாபஸ் வாங்கியிருக்கிறத பார்க்குறோமா இல்லையா? என்ன பண்ணியிருக்கலாம் சுப்ரீம் கோர்ட்டை அந்த 50 வசனம் என்னென்னு பார்த்துருக்கலாம். பார்த்துட்டு இஸ்லாமிய அறிஞர்கள் இதை பற்றி முடிவு செய்யட்டும்னு கேஸை நடத்திட்டு ஓகே இதில் சோசியல் இது இருக்குது, இதை வந்து சட்டம் பண்ணுறதை விட அவங்க பண்ணுறது நல்லது அப்படின்னு சொன்னால் அது ஒரு தீர்ப்பு. ஏன்னா பல இடத்துல இப்போ அயோத்தி கேஸே என்ன நம்ம பேசினோம், இருவர்களில் சேர வேண்டும் சேர வேண்டும் அவங்களாம் முன்ன அப்படி தானே நம்ம பேசினோம். என்ன பண்ணியிருக்கணும் சுப்ரீம் ஒரு கேஸ் வருகிறது? நீங்கள் ஹிந்து சமுதாயத்து மேலே கேஸ் போட்டாமல் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஹிந்து சமுதாயத்தினுடைய ஐதீகத்தையோ ஒரு பாரம்பரியத்தையோ மாற்றணும்னா சந்தோஷமாக எடுத்துக்கிறீங்க, இதுக்கு ஏகப்பட்ட டிபேட்டு. எந்த டிவி அது இந்த 50 வசனம் ஏதாவது டிபேட் பண்ணியிருக்கிறாங்களா? வாட் ஆர் ஆல் தி 50 வர்சஸ்னு டிபேட் பண்ணியிருக்காங்களா? பண்ணலல்ல, பண்ணணும் கேட்குறேன். நீங்கள் அதை பண்ணுங்கள் பப்ளிக்கில். ஏன்னா சபரிமலையை பற்றி எத்தனை டிபேட் பண்ணியிருக்கிறீங்க? கீதை வரணுமா வேண்டாமா அப்படின்னு சொன்ன உடனே எத்தனை, சரஸ்வதி வந்தனா வேணுமா வேண்டாமான்னு எத்தனை டிபேட் பண்ணியிருக்கிறீங்க? அதனால் டிபேட் இட், டிபேட் பண்ணதுக்கு ஏன் பயப்படுறீங்க? சுப்ரீம் கோர்ட் ஏன் பயப்படுது? அப்போ சுப்ரீம் கோர்ட் அதை டிபேட் பண்ணிவிட்டு எஸ் எஸ்
வி ஃபைண்ட் சம் ஏதோ ஒரு சோசியல் ஹார்மோனிக்கு இதில் ஆபத்து இருக்கிறது. ஏன்னா கீதையே கொலை நூல்னு ஒருத்தன் சொல்கிறான், அதையும் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை டிபேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே ஓகே நீங்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் இதை கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னால் எனக்கு புரியுது. உடனே இதை தள்ளுபடி பண்ணிவிட்டு 50,000 ரூபா ஃபைன் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு நீதி இருக்கிறதா நான் பார்க்கலங்க. எருவூணித்தனம் இருக்கிறதா பார்க்குறேன், அச்சம் இருக்கிறதா பார்க்குறேன், சமுதாய விழிப்புணர்வு இருக்கிறதா நான் பார்க்கவே இல்லை. ஒரு சமுதாயத்தை காட்டுமிராண்டி சமுதாயமாகவே வைத்திருப்பதற்குத்தான் நீதிமன்றம் துணை போகுமோ என்று நான் பார்க்குறேன். அதுவும் அவரும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர். குறிப்பாக அவர் என்ன சொல்லலாம், மதராசாவில் தான் மதராசா பள்ளிகளில் இது வந்து ரொம்ப கடுமையாக இது வந்து இது புகட்டப்படுகிறது அப்படின்றாரு. ஆமாங்க, நாம் அதைத்தான் சொல்கிறோம். மதரசா கல்வி என்பது இந்த பாருங்க என்ன, அது வந்து அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். மதரசா கல்விகளை வெளிப்படைத்தன்மை இல்லை. மதரசாக்கள் தான் பயங்கரவாதிகளை இன்னும் உருவாக்கி கொண்டிருக்கிறது, பிற மத வெறுப்புகளை விதைத்து கொண்டிருக்கிறது. நான் தான் திருப்பி சொன்னேன், ஜிஹாத் அண்ட் குரூசைடு என்ற ரெண்டு கான்செப்டை சொன்னேன். அந்த மாதிரி ஜிஹாத் என்ற கான்செப்ட் இந்து மதத்தில் கிடையாது. குரூசைடு என்ற கான்செப்ட், குரூசைடு என்ற கான்செப்ட் அவங்களுடைய விவிலியத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் சமுதாயத்தில் வந்த ஒரு கான்செப்டாக மாறிவிட்டது. அதனால் ஒரு சமுதாயம் இன்றைக்கி உலகத்தை காக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்க முடியுமானால் இந்த மாதிரி மாற்றுவத மதத்தினர் மீது வெறு வெறுப்பு விதைக்காத, எல்லாரையும் அரவணைத்து கொள்ள அந்த மாதிரி ஒரு மதத்தால் தான் பண்ண முடியும். ஆகையினால் அதை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அதை தட்டி விடுறது என்பது நம்மளுடைய இயலாமை, நம்மளுடைய ஆண்மையற்றத்தனம், நம்மளுடைய விழிப்புணர்வற்றத்தனம் தான் நான் நம்புகிறேன். தேசிய நெடுஞ்சாலைத்துறை தலைவர் சுக்பீர் சிங் சந்து அந்த துறையின் கடந்த நிதியாண்டின் சாதனைகளை பட்டியலிடுகிறார். அதில் 2-3 அம்சங்கள் சொல்கிறார். அதில் முதல் அம்சம் என்ன சொல்கிறாருன்னா, நெடுஞ்சாலை போக்குவரத்து நெரிசல் 99% குறைந்துள்ளது. இதனால் கிட்டத்தட்ட 20,000 கோடி எரிபொருள் சிக்கனம் அடைந்துள்ளது அப்படின்றாரு. அதே மாதிரி 4,192 கிலோமீட்டர் அளவுக்கு நெடுஞ்சாலைகள் விரிவாக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து பல சாதனைகளையும் அவர் பட்டியலிடுகிறார். சார், நீங்கள் டிமானிட்டைசேஷனை குறை சொல்லணும், நம்ம ஜிஎஸ்டியை குறை சொன்னோம். ஒரு லாக்டவுன் பீரியடில், அதுக்கு முன்னால் 2018-19, 19-20 வெறும் 2,800 கிலோமீட்ரு, 3,200 கிலோமீட்ருன்னு கிட்டத்தட்ட 4,900 கிலோமீட்டர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, வேலையின்மை இருந்தது என்று சொல்கிறார்கள். அப்போ எத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க நீங்கள் அப்படி பாருங்கள். லாக்டவுன் பீரியடில் தான் மோஸ்ட் ப்ராக்ரஸிவாக என்னச்சிருந்துருக்கு, இது நம்பர் ஒன். இப்போ ஃபாஸ்ட்ராக் வரும், ஃபாஸ்ட்ராக்கில் கூர்கானில் ஒரு செக் போஸ்ட்டுங்க, அதாவது டோல் பிளாசா 20-30 நிமிஷம் அந்த பிளாசாவில் இல்லாமல் வண்டி போகவே முடியாது. நீங்கள் 5 நிமிஷத்தில் பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த நிற்கிற நேரம் எவ்வளவு எரிபொருளை இவங்க சேவ் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத காமிக்கிறாங்க. இது இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு உதாரணம் அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஒரு வருஷத்துக்கு 20,000 கோடினா இனிமேல் எத்தனை வருஷத்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க? ஒன்று, உங்களுடைய வெயிட்டிங் டைமை பண்ணதுனால உங்களுடைய மொபைலிட்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்கு, ஒரு சரக்கு போக்குவரத்துடைய ஸ்பீடு, அதெல்லாம் குவான்டிஃபை பண்ண முடியுமா? குவான்டிஃபை பண்ண முடியாது. அப்போது இந்த அரசாங்கம் சரி, இது வந்த பிறகு ஃபாஸ்ட்டாக ரெவன்யூ எவ்வளோ கூடியிருக்கு, பல மடங்கு கூடியிருக்கு. அதாவது இதே நம்ம இதே சிடிவியில் செய்திகள் சிந்தனைகளில் நாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ரெவன்யூ எத்தனை மடங்கு இதுக்கப்புறம் கூடி இருக்குன்னு நாம் பார்த்தோம். ஊழலும் பெருமளவு கிட்டத்தட்ட ஒரு 25% ரெவன்யூ கூடி இருக்கிறது. அப்படின்னா அர்த்தம் 25% ஏமாற்றி கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போது ஃபியூயல் கன்சம்ஷனில் 20,000 கோடி, ரெவன்யூவில் 25% கூடி இருக்குது, உங்களுடைய மொபைலிட்டி கூடி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு நேர்மையான அரசாங்கம் மட்டும்தான் ஒரு நாட்டினுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸு பண்ணத்துக்கு எங்கெந்த இடத்துல தடைகள் இருக்குது, எங்கே ஊழல் இருக்குது, எங்கே நேரம் போதாமல் நம்மளை சரி பண்ண வேண்டியிருக்கு, எங்கே வருமானத்தை பெருக்க வேண்டியிருக்கு, எங்கே ஏமாற்ற எது பண்ண வேண்டியிருக்குன்னு யார் பார்க்க முடியும்னா ஒரு நேர்மையான அரசாங்கம் மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால் இன்றைக்கி நீங்கள் டோல்கேட்டை போய் உடைக்கலாம் வேல்முருகன் மாதிரி ஆளுக்க. என்ன சொல்கிறேன், நீங்கள் பாசிட்டிவாக என்ன சஜஷன் கொடுக்குறீங்க, அதெல்லாம் பண்ணணும். நீங்கள் என்ன பாசிட்டிவாக கொடுத்துருக்குறீங்க?
போய் எனக்கு விதிவிலக்கு வேணும், எனக்கு பிரஸுக்கு விதிவிலக்கு வேணும், அரசியல் தலைவருக்கு விதிவிலக்கு வேணும், குற்றவாளி கேட்ட உடைப்பேன்னு சொன்னதை தவிர அதை வசூல் பண்ணி இன்றைக்கி எத்தனை ஒரு 4,800 கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து டக்கு 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 டக்குன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளவு தூரம் கூடியிருக்குன்னா வாஜ்பாய் இதுக்காக அரசாங்கம் அமெரிக்கா அரசாங்கம் பாராட்டி இருக்கிறது. அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூடினால்தான் நாடு வளருங்கிறத கணக்கில் வச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த சர்ஃபஸ் டிரான்ஸ்போர்ட்டை வளர்த்து கொண்டிருக்கிற அரசு அதைத்தான் இதை காமிக்குது. இந்த அரசுக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள், இந்த முயற்சிக்கும் பாராட்டுக்கள். ஜிஎஸ்டியிலேருந்து டிமானிட்டைசேஷன்லேருந்து எல்லா விஷயத்துலேயும் இந்த அரசாங்கம் நேர்மைக்கு எதுவோ அதை செய்து வருகிறது. நேர்மை இந்த அரசாங்கத்துக்கு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறது. கூடுதலாக கிட்டத்தட்ட 141 புது திட்டங்களுக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்கன்றவன். ஆமாங்க, ஆமாம். அதாவது நீங்கள் ஒவ்வொரு திட்டமும் நீங்கள் போடும்போதெல்லாம் கனெக்டிவிட்டிங்கிறது தான் பார்க்குறாங்க. அதாவது ஒன்று நேஷனல் ஹைவே கனெக்டிவிட்டி, ரெண்டாவது அந்த நேஷனல் ஹைவேக்கு ரோடுக்கு ரூரல்லேருந்து ஒரு கனெக்டிவிட்டி, ரூரல் மெயின் ரோட்ஸுக்கு ஹேம்லெட்ஸ்லேருந்து கனெக்டிவிட்டி, இது எல்லாமே 3 வேரியஸ் ஸ்கீம்ஸ்லாம் அவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நன்றி திரு நம்பிநாராயணன், இன்று வந்து கருத்துக்கு உரிமைக்கு நன்றி. நன்றி நவநீதன். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். Thank you.